வணக்கம். கிறிஸ் கிச்சன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல வெண்டைக்காய் அடை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு கப் அளவுக்கு அரிசி வந்து ஊற வச்சு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி, 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இந்த அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து புழுங்கல் அரிசி போடணும்னா கூட நீங்க போட்டுக்கலாம். நான் இட்லி அரிசி போட்டிருக்கேன். இது வந்து இப்போ நம்ம வந்து மிக்சியில் அடிச்சுக்கலாம். இப்போ தேவையானது என்னன்னு பார்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் வந்து பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். 1 துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன். 1 மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 மிளகாய் வந்து நம்ம வந்து சாரில் போட்டு அடிச்சுக்கலாம். மல்லியில் எடுத்து வச்சுருக்கேன். கருகப்புல் கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து இஞ்சி வந்து உள்ள நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். வெண்டைக்காய் கட் பண்ணி போட்டுக்கலாம். வெண்டைக்காய் வந்து சில பேர் வந்து வளவளப்பாக இருக்கிறதுனால சாப்பிட மாட்டாங்க. நம்ம வந்து இந்த மாதிரி அரைச்சி அடை சுட்டு கொடுக்கறதுனால சாப்பிட்டுக்குவாங்க. 1 வயசு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து காரம் அதிகமாக போடுறதில்ல, அதனால் சின்ன குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்துக்கலாம். வீட்டில் 1 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 1/2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நம்ம அரிசியெல்லாம் நல்லா கொஞ்சம் மிக்சியில் கொஞ்சம் அடிச்சுக்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். நம்ம வெட்டி வச்சுருக்க இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் அதெல்லாம் வந்து நம்ம வதக்கி உள்ளே போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸில் வந்து இந்த வெண்டைக்காய் வந்து குழந்தைங்க வந்து அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க. நம்ம வந்து இந்த மாதிரி டிஷ்ஷு ஷார்ட்டாக நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா அடை மாதிரி செய்கிறப்ப அவங்க ஈஸியாக அதை சாப்பிட்டுக்குவாங்க. இப்போ 1 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கோங்களேன், அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் வந்து நல்லா குட்டியாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இதை வந்து நீங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா இன்னும் 3-4 வெங்காயம் போல் நீங்கள் போட்டு வதக்கிடலாம். அதிகமாக வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பில் போட்டுக்கலாம். மல்லியில் போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி 2-3 மினிட்ஸ் வந்து நம்ம ஆற வச்சு மாவுக்குள்ளே போட்டுக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மாவு அரைச்சி எடுத்துட்டோங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா அரைப்பட்டுருச்சு. ஊற்றிக்கலாம். இப்போ வெண்டைக்காய் அடைக்கி வந்து மாவு ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து நீங்கள் புளிக்க வைக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் வந்து உடனே அரைச்சி செஞ்சுக்கலாம். 1-2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி மட்டும் அரிசி மட்டும் ஊற வச்சு இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி அரைச்சி சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒன்றா சேர்த்துக்கலாம், ஏன்னா அது கொஞ்சம் கிறிஸ்பியாக வருங்கிறதுக்காக. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். கல் நல்லா காயுதுங்க. இப்போ நம்ம எண்ணெய் லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம்.
கல் காஞ்சிருச்சு, ஊற்றிக்கலாம். அடை வந்து ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருந்தால் தான் நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா திக்னஸ்ஸாகவே ஊற்றிக்கலாம், இந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் வேகட்டும். இப்போ மாற்றி போட்டுக்கலாம். டெய்லி வந்து குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி கொடுத்துக்கலாம், இல்லை நைட் வந்து டின்னர் வந்து அவங்க சில பேர் சாப்பிட மாட்டாங்க, அந்த டைமில் வந்து நம்ம வெண்டைக்காய் அடை வந்து செஞ்சு கொடுத்துக்கலாம். பெரியவங்களும் சாப்பிட்டுக்கலாம், இல்லை ஃபேமிலியே நம்ம வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக போட்டு நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ எந்திரிச்சுங்க, நம்ம எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் அடை ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு குழந்தைங்களுக்கு நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.